சீஸ் நோ மோர். என்னது, ஆரோ துபாயில தான் இருக்காருனு ஆலியாவுக்கு தெரிய வருது. ஆலியா உடனே துபாய்க்கு போறாங்க. டிடெக்டிவ் ஜலால் ஆலியாவை ஏர்போர்ட்ல பிக் பண்ண வந்திருக்காரு. என்ன இது, இந்த டிடெக்டிவ் ஜலால் இன்னும் இங்க வரவே இல்ல. ஆலியா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வராங்க. அப்ப திடீர்னு ஒரு ஆள் ஆலியா மேல மோதிடுறாரு. ஏய், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? வெளியே ஒரு ஆளு கத்தியால ஏதோ வித்த கம்மிச்சிருந்தான். எல்லாரும் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அட, இது செம்ம ஐடியாவா இருக்கு. இந்த மாதிரி நானும் பணத்தை சம்பாதிக்கலாம் போலயே. துபாயில ஷாப்பிங் பண்ணவாவது இது உதவியா இருக்கும். அப்புறம் ஆலியா பக்கத்துல இருந்த ஒரு கோலை எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க ஸ்டைல்ல அத சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க துபாய் போலீஸ் வந்துடுறாங்க. அப்புறம் ஆலியாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போர் யூ ஆட, அதனால துபாய் போலீஸ் ஆலியாவோட கழுத்திலேயே இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்புறம் ஆலியா மயங்கிறாங்க. துபாய் போலீஸ் ஹஸ் அரெஸ்டட் ஆலியா. ஒரு லேடி போலீஸ் ஆலியாவோட முகத்து மேல தண்ணி ஊத்துறாங்க. மேகுல் சார், டோன்ட் வரி, நாங்க டைரக்டிவ் மேகுலியும் புடிச்சிடுறோம். ஆலியாவுக்கு உடனே புரிஞ்சிருது இவங்க உண்மையான போலீஸ் இல்லைன்னு. லாஜிக்கல் ஆர்மி, இவங்க உண்மையான போலீஸ் இல்லைன்னு ஆலியாவுக்கு எப்படி தெரிஞ்சது? யோசிங்க யோசிங்க. கவனமா பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல டேபிளுக்கு மேல ஒயின் பாட்டில் வச்சிருக்காங்க. ஆனா இது எப்படி சாத்தியம்? அதோட இவங்களுக்கு டிடெக்டிவ் மேகுலை பத்தி எப்படி தெரியும்? ஆலியா மேகுல்னு மட்டும்தான் கத்துனாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அவரு டிடெக்டிவ் அப்படின்னு? அப்படின்னா இவங்க ஃபேக்கான போலீஸ். ஆமா, யாரு நீங்களா? எப்படி இருக்கா ஆலியா? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபேக் போலீஸும் இத்தனை ஆட்களும் ஆரோவோட பிளானா இருந்தது. ஜிரிடா, உன் கதைக்கு நான் வரேன். மேகுல் சருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியட்டும், உன் கதை முடிஞ்சது. சண்டை நடக்குது. இந்த ஃபைட் ரொம்ப பயங்கரமாயிட்டே இருக்கு. இல்ல, என்ன இது? மேகுலுக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு கன் தெரியுது. மேகுல் உடனே கீழே இறங்கி அந்த கன்னை எடுத்து மறுபடியும் மரத்து மேல ஏறிறாரு. மேகுல் டிராகன் நெக்ஸஸோட ஆட்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் உடனே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அப்ப டிடெக்டிவ் அஸ்லாம் செய்ய காமிச்சு மேகுல் கிட்ட சொல்றாரு, புல்லட் கையில தான் பட்டிருக்கு, அவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. மேகுல் அந்த மரத்து மேலேயே காத்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்திலேயே டிராகன் நெக்ஸஸோட ஆட்கள் வெனம் ஆட்களை கொன்னுடுறாங்க. டிராகன் நெக்ஸஸோட ரெண்டு ஆட்கள் மட்டும்தான் மீதி இருக்காங்க. மேகுல் உடனே அந்த ரெண்டு ஆட்களையும் டார்கெட் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணிடுறாரு. நீ சொன்னது சரிதான், இவன் கையில மட்டும்தான் புல்லட் பட்டிருக்கு. இவரை காப்பாத்திரலாம். என்னோட நண்பன், என்னோட ஃப்ரெண்ட். டிராகன் எக்ஸஸ் அப்புறம் வெனம் ஆட்களை நான் விடவே மாட்டேன். மேகுல், நான் உங்க கூட தான் இருப்பேன். மேகுல் சேராவோட போனை வாங்கிக்கிறாரு. அப்புறம் ஒரு சீக்ரெட் நம்பருக்கு கால் பண்றாரு. மேகுல்க்கு டிடெக்டிவ் சொசைட்டில இருந்து உடனே துபாய்க்கு வர சொல்லி சொல்றாங்க. மார்கோ கிடைக்கிற வரைக்கும் அஸ்லாம் நீங்க இங்கேயே சேரா கூட இருந்து மார்கோவை தேடுங்க. அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். நான் துபாய்க்கு போயே ஆகணும். மேகுல் உடனே துபாய்க்கு போறாரு. அப்புறம் சீனியர் டிடெக்டிவ் ஜலால பாக்குறாரு. இவங்க ஆலியா. அட, நான் இந்த பொண்ணை பார்த்திருக்கேன், ஆனா இந்த பொண்ணை என்னால கண்டுபிடிக்க தான் முடியல. அவங்க ரெண்டு பேரும் உடனே அந்த ஏர்போர்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாங்க. ஓ இல்ல, இவங்க டூப்ளிகேட் போலீஸ் ஆச்சே. லாஜிக்கல் ஆர்மி, ஆலியாவை ஃபேக் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? யோசிங்க யோசிங்க.
துபாயோட ஃபீமேல் போலீஸ் எப்பவுமே ஹிஜாப் போட்டு தான் இருப்பாங்க. ஆனா ஆலியாவை பிடிச்சிட்டு போன அந்த போலீஸ் நார்மல் ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க. இதனால தான் டிடெக்டிவ் ஜலாலுக்கு டவுட் வருது. மேகுல், ஆலியா பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாஸ், இதுல என்ன இருக்கு? ரொம்ப வெயிட்டா இருக்கு. இதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கா? ஆறா ஒன்னா தான் இவ்ள இந்த பாலைவனத்துல தூக்கி போட சொன்னாரு. இந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா? இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆலியாவுக்கு எனர்ஜி வந்துருது. அப்புறம் ஆலியா அந்த ரெண்டு ஆட்களையும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு தலை சுத்திட்டு இருந்தது. அப்புறம் ஆலியா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த இடிஞ்சு போன வீட்ல இருந்து ஒரு ஆளு வெளியே வராரு. ஒருவேளை இந்த பொண்ணு சீக்கிரம் செத்துருச்சுன்னா அப்புறம் ஆரோ அண்ணா நம்ம எல்லாரையுமே கொன்னுருவாரு. ஞாபகம் இருக்குல்ல ஆரோ அண்ணா என்ன சொன்னாருன்னு? ஆலியாவை அந்த பாலைவனத்துல உயிரோட விட்டுட்டு வாங்க, இவ துடி துடிச்சு சாகணும், அதாலதான் எனக்கு சந்தோஷமே. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க முட்டாள்களே? இப்பவே இவளுக்கு தண்ணி கொடுங்க. சாகிறதுக்காக தயாராரு. சாக வெறுப்போம்ல, நான் என்ன இந்த உலகத்தை பார்க்கவே இல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சாகறதுக்கு முன்னாடி உனக்கு கடைசி ஆசன் ஏதாவது இருந்தா சொல்லு. என்ன? நான் கடைசியா சிகரெட் பிடிக்கணும். லாஜிக்கல் ஆர்மி, ஆலியா எப்பவும் ஸ்மோக் பண்ணவே மாட்டாங்க, ஆனா அவங்க ஏன் சிகரெட் பிடிக்கணும்னு கேட்டாங்க? யோசிங்க யோசிங்க. கவனமா பாருங்க, இங்க நிறைய ஆயில் பேரல்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ட்ரம்ல இருந்து ஆயில் லீக் ஆயிட்டு இருக்கு. ஆலியா சிகரெட் பிடிக்கிற மாதிரி லைட்டரை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் நெருப்பை எரிய வச்சு ட்ரம் கிட்ட தூக்கி போட்டுறாங்க. ஐயோ, என் காலு! அந்த பொண்ணை யாராவது பிடிங்க, அவளை உயிரோட விடவே விடாதீங்க. அவளோட கடைசி ஆசைய கேளுன்னு உங்ககிட்ட யாரா சொன்னா? போய் அவளை தேடு போ, இல்லனா ஆரவண்ணா நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாரு. எல்லாருமே ஆலியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆலியா அங்கிருந்து காணாம போயிருந்தாங்க. ஆரவோட ஆட்கள் அந்த வீடு முழுக்க ஆலியாவை தேடுறாங்க. ஆனா ஆலியா அவங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப தூரம் வரைக்கும் வெறும் பாலைவனமாவே இருந்தது. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல ஆலியாவால எங்க போயிருக்க முடியும்? போ, வண்டி எடுத்துட்டு போய் இந்த பாலைவனத்துல தேடு. அப்ப ரொம்ப தூரத்துக்கு எங்கேயும் போயிருக்க மாட்டா. இந்த சீனை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா ஆலியா எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு? யோசிங்க யோசிங்க. கவனமா காருக்கு கீழே பாருங்க, வழியில ஒரு சின்ன லைனும் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா காருக்கு கீழே கண்டிப்பா ஏதோ இருக்கு. காருக்கு கீழே ஆலியா தான் இருக்காங்க. ஆலியாவுக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஆலியாவோட பர்த்டே அன்னைக்கு மேகுல் அவங்கள கிட்னாப் பண்ணியிருந்தாரு. ஆலியா, உன்னை யாரும் கிட்னாப் பண்ணல, இதை நான் தான் பண்ண சொன்னேன். இது உன் ட்ரைனிங்கோட ஒரு பகுதி தான். எதிர்காலத்துல கண்டிப்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். மேகுல் சார், யூ ஆர் கிரேட். என்ன கிட்னாப் பண்ண மாதிரி நீங்க பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கலனா இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். டீன் அலோஹா பிளாஸ்டிக், மேகுல் சார் ஃபேன்டாஸ்டிக். ஆலியா எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே இருந்து காருக்கு பின்னாடி வந்துடுறாங்க. அப்புறம் அப்படியே கார் மேலேயே ஏறிடுறாங்க. கார் டிரைவர் மிரர்ல ஆலியாவை பார்த்துடுறாரு. இவன் என்ன தன்னை தானே பெரிய ஃபைட்டர் நினைச்சிருக்கானா? இன்னைக்கு இவன் கதை எப்படி முடிக்கிறான் பாரு. தம்பி, இப்ப இரு, நான் உனக்கு காட்டுறேன் இந்த ஆலியா யாரு.
சிட்டி முழுக்க தேடுங்க. ஆலியா உயிரோட இந்தியாவுக்கு திரும்ப போகவே கூடாது. இப்ப நாங்க ஆலியாவை எப்படி தேடுறது? அப்ப மேகுல்க்கு டிடெக்டிவ் சொசைட்டில இருந்து ஒரு சீக்ரெட் நம்பர்ல கால் வருது. இது ஃபாத்திமாவோட கால் ஆச்சு. லாஜிக்கல் ஆர்மி, இது மேகுல்க்கு ஃபாத்திமாவோட கால்னு எப்படி தெரிஞ்சது? யோசிங்க யோசிங்க. இந்த கோட் லெட்டர்ஸ கவனமா பாருங்க. இந்த மாதிரி சீக்ரெட் கோட் வழியா தான் டிடெக்டிவ் சொசைட்டியை சேர்ந்தவங்க அப்பப்ப பேசிப்பாங்க. லெட்டர்ஸ்க்கு மத்தியில எக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா லெட்டர்ஸ். லெட்டர்ல இருக்கிற எல்லா எக்ஸையும் எடுத்துட்டோம்னா அப்ப அது ஃபாத்திமாவாயிடும். மேல் நான் உங்ககிட்ட இதோ சொல்லணும். அது வந்து பிக் டாடி. பிக் டாடிக்கு ஹலோ 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 ஃபாத்திமா இருக்கீங்களா? ஹலோ கேக்குதா? கேக்குதா? ஆனா அதுக்குள்ள கால் கட் ஆயிடுது. மேகுல் மறுபடியும் அதே நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. டிடெக்டிவ் ஃபாத்திமா பிக் டாடியை பத்தி ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க. கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்க போகுது. பிக் டாடி ஜெயில இருந்து தப்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே பண்ணாம இருக்காரு. ஆனா இது எப்படி சத்தியம்? கண்டிப்பா அவன் ஏதோ பெருசா ஒன்னு பிளான் பண்றான்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா அது அதுவாதான் இருக்கும்னு தோணுது. டிடெக்டிவ் சயான் பாகிஸ்தான்ல தான் இருப்பாரு. மேகுல் உடனே சயானுக்கு கால் பண்றாரு. சயான் உடனே போய் ஃபாத்திமாவை பாருங்க, எல்லாமே சரியா இருக்கான்னு பாருங்க. அப்ப திடீர்னு மேகுல்க்கு ஆதி கால் பண்றாரு. மேகுல் சார், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஆலியாவை லொகேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிட்டில இருக்கிற ஒரு ஹாஸ்பிடலுக்குள்ள ஆலியா நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி நான் சிசிடிவி கேமராவில பார்த்தேன். ஹாஸ்பிடல் ஆலியா? ஓ நோ. மேகுலும் ஜலாலும் உடனே ஹாஸ்பிடலுக்குள்ள போறாங்க. சி இஸ் நோ மோர். ஆலியா ஆலியா புழைக்க மாட்டாங்களா? அப்புறம் பிக் டாடியோட ஆட்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.